வச்சு போல்ல கையை கடிக்கிறான்டா எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்க ப்ரோஸ் குடி பேர்ட்ஸ் உள்ள போயிடுச்சோ பேர்ட்ஸ் உள்ள போயிட்டானோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஷ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ என்னோடய எங்கள் தோட்டத்திலருந்தே வந்து இந்த மணி பிளான்ட்டோட இந்த இதெல்லாம் வந்து எடுத்து அந்த தொட்டியில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து பிளான்ட்டாக வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் அங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருக்காங்க வந்து. ஸோ நிறைய பியூட்டிஃபுல்லாக நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ இதை வச்சே டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று கட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே கட் பண்ணிக்கிறதுல காட்டு. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி இது கொஞ்சம் கீழே இருக்கு. ஸோ இதெல்லாம் கட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரூஸ், இது என்னது? இது என்ன வீடு? இது ப்ரூஸ், இது என்ன வீடு? அண்ணலாம் மீன் பிடிச்சிட்டு வந்து உனக்கு கொடுப்பாங்களாம், சரியா? ஸோ அதுக்காக ஃபிஷ் நெட்டு, இது கீழே போடுற கல், இந்த ஃபிஷ் டேங்கில். ஏ ஜீப்ரா டேனியோஸ் ஒரு ஏங்க பீஸ். ஸோ இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ், பிளாக்காக இருக்கிறதா? இதெல்லாம் வந்து ஏஞ்சல் ஃபிஷ், இது வந்து ஜீப்ரா பீ ஃபிஷ். இதெல்லாம் இது கப்பீஸ். ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குமா? கம்யூனிட்டி ஃபிஷஸ், எல்லா கம்யூனிட்டி ஃபிஷஸ். ஓகே, அந்த இதில் என்ன இருக்கு? ஷோ மீ. என்ன வச்சுப்போ உள்ள? கையை கடிக்கிறான்டா. எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க ப்ரோஸ் குடி? பேர்ட்ஸ் உள்ள போயிடுச்சோ, பேர்ட்ஸ் உள்ள போயிட்டானோட பார்க்கணும் அப்படிங்கிறான் ப்ரூஸ். சுச்சு, உட்காந்துட்டு திருப்பி என்ன பண்றாங்க? என்ன பண்றீங்க இருட்டுக்குள்ள? இருட்டுக்குள்ளாய். ஸோ இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பால்கனியில் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அங்கே பேர்ட்ஸ் இருக்குது, அதனால் அதில் வந்து இந்த மீனும் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ ரூமுக்கு உள்ளார வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து என்னோடய பையனோட ரூம், இது கேம்ஸ் எல்லாம் விளையாடுவார். ஸோ இந்த செட்டப் பற்றி யாருக்காவது தெரியணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள். இது வந்து என்டையராக எப்படி வந்து இந்த செட்டப்லாம் இருந்துக்கு அப்படிங்கிற வீடியோ வந்து போடுறேன் நான். ஸோ இந்த ரூமில் வந்து இந்த தொட்டியை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ அது ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி திருப்பி அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோங்கிறது டீட்டெயிலாக வந்து நம்மளுடைய வீடியோவில் பார்க்கலாம். ப்ரூஸ், ப்ரூஸ் குட்டி, இங்கே உள்ள ஃபிஷ் எல்லாம் வச்சா அந்த ப்ரூஸ் குட்டி என்ன பண்ணுவார், என்ன ஸ்மெல் பண்ணுறாரு? என் குட்டி போய் என்ன ஸ்மெல் பண்ணுறாரு? என்ன ஸ்மெல் பண்ணுறீங்க ப்ரூஸ்? இங்கே பாரு மம்மியை,
இங்க மம்மி பாரு இவ்வளவு பாரு இவ்வளவு பெரிய தொட்டி வச்சிட்டோம் இங்க ப்ரூஸ் இங்க என்ன பண்றீங்க பெட்ல படுத்துட்டு நீங்க விளையாட போறீங்களா பப்ஜி விளையாட போறீங்களா அங்க என்னமோ ஸ்மெல் பண்றான்டா என்ன ஸ்மெல் பண்றீங்க பூச்சி ஒளியில இருக்கு போ பூச்சி இருட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அண்ணாவோட கேம்ஸ் பார்க்குறீங்களோ ஸோ இங்கே வாங்க ஸோ இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே தொட்டி என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த தொட்டி வந்து நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க எங்களுடைய பால் கடையில் வச்சுருந்தோம் ஸோ அங்கே வந்து பேர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக இப்போ குட்டிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அதனால் அது அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வச்சிட்டோம் ப்ரூஸ் என்ன பண்ண போகிறீங்க இப்போ ஸோ வந்து வீட்டுக்குள்ளார வச்சுட்டு இப்போ திருப்பி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் திருப்பி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் ஸோ ப்ரூஸு உள்ளே வந்துட்டார் க்ளீன் பண்ணுறதுக்கு அவரும் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டார் என்னமோ ஸ்மெல் பண்ணிகிட்டே போகிறான் பக்கத்தில் ப்ரூஸ் இதில் இன்னும் ஃபிஷ்ஷெல்லாம் போடலாமா ப்ரூஸ் குட்டி பப்ஜி விளையாட வந்துட்டார் பப்ஜி விளையாட வந்துட்டாரு ப்ரூஸ் குட்டி ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சாச்சு இங்கே அதுக்குள்ளே குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் போட்டாச்சு ஸோ இப்போ தான் இப்போதைக்கு இதுதான் செட்டப் ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நேரம் வச்சு பார்க்கலாம் நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த பாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து என்னென்னலாம் வந்து ஃபிஷ்ஷஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளாக் கொய் ஆரஞ்ச் கொய் கோல்டன் பிளாக் இந்த மாதிரி வந்து காம்பினேஷனில் இருக்க கொய் ஃபிஷ்ஷஸ் தான் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அது பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அதை அக்குமுலேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து அதில் விட்டுட்டோம் ஸோ விட்டோடனே பார்த்தாலே பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாம் அங்கே இங்கே அப்படி குதிச்சு குதிச்சு இப்படி போகிறப்பவே வீடெல்லாம் அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்துடும் எனக்கு அந்த பாட்டோட இந்த பாட்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய ஆர்டிஃபிஷியலான அந்த செட்டோட இது வந்து நேச்சுரலான ஒரு பாட்டு இல்லையா ஸோ இதில் வந்து பண்ணுறப்ப இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ ப்ரூஸ் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தான் அந்த காலியான தண்ணி பாட்டில் ஃபில் பண்ணுறதுலேருந்தே அவன் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெட் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷஸோட டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ நான் வந்து எல்லா ஃபிஷ்ஷஸையும் வந்து ஒன் பை ஒன்னாக ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸ் பற்றியும் நான் வந்து தனித்தனியாக காட்டி வந்து சொல்கிறேன் நான் ஸோ இது வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் இனிமேல் வந்து ஃபிஷ்ஷஸோட வெரைட்டிஸ் பற்றி அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் எப்படி வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் எழுத்திக்கோங்க ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பி பாசிட்டிவ் ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ் பாய்